கூகுள் அவங்களுடைய பாலிசியை அப்டேட் பண்றாங்க. அப்டேட் பண்றதுல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது உங்களுடைய கூகுள் அக்கவுண்ட், ஜிமெயில், கூகுள் டிரைவ், கூகுள் போட்டோஸ் இதெல்லாம் சேர்ந்து யூஸ் பண்றதுக்கு ஒரு ஜிமெயில் அக்கவுண்ட் வச்சிருப்போம். இந்த அக்கவுண்ட்டை நீங்க 2 வருஷத்துக்கு ஒரு டைம் கூட லாகின் பண்ணல, இன்ஆக்டிவா வச்சிருக்கீங்க அப்படின்னா அது சார்ந்த எல்லா டேட்டாவையும் கம்ப்ளீட்டா டெலிட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இது எப்பயில இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது, டெலிட் பண்றது அப்படின்னா என்னெல்லாம் டெலிட் பண்ணுவாங்க, இதுல இருந்து எப்படி நம்ம சேஃபா இருக்கிறது, இதனால என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். கூகுள் அப்பப்போ அவங்களுடைய பாலிசி அப்டேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் 2021 ஜூன் ஃபர்ஸ்ட்ல அவங்களுடைய பாலிசி அப்டேட் பண்றாங்க. அந்த அப்டேட் பண்றதுல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். அதுல ரொம்ப முக்கியமான சேஞ்சஸ், நீங்க 2 வருஷத்துக்கு உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை இன்ஆக்டிவா வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையும் டெலிட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டெலிட் பண்றது அப்படின்னா உங்களுடைய ஜிமெயில மட்டும் டெலிட் பண்ண மாட்டாங்க. ஜிமெயில் சார்ந்து நீங்க கூகுள் சர்வீசஸ் என்னென்ன யூஸ் பண்றீங்களோ, ஜிமெயில், கூகுள் டிரைவ், கூகுள் போட்டோஸ், இன்னும் கூகுள் சர்வீசஸ் எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய டேட்டாவை டெலிட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது எதனால டெலீட் பண்ணுவாங்க அப்படினா 2 வருஷத்துல நீங்க ஒரு டைம் கூட அந்த அக்கவுண்ட்ல ஏதாவது ஒன்னு கூகுள் போட்டோஸ்லயோ இல்ல கூகுள் டிரைவ்லயோ இல்ல யூடியூப்லயோ இல்ல ஜிமெயில்லயோ லாகின் பண்ணவே இல்ல, அந்த அக்கவுண்ட்ட நீங்க 2 வருஷமா யூஸ் பண்ணவே இல்ல அப்படினா டெலீட் பண்ணிரோம் அப்படிங்கறத தான் சொல்லிருக்காங்க. டெலீட் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது இன்டிமேஷன் கொடுப்பாங்களா அப்படினு கேட்டிங்கனா கண்டிப்பா கொடுப்போம் அப்படினு சொல்லிருக்காங்க. ஒரு டைம் கிடையாது, மல்டிபிள் டைம்ஸ் உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுப்பாங்க. அந்த இன்டிமேஷனை நீங்க ரிசீவ் பண்ணும் அப்படினா நீங்க அந்த இன்ஆக்டிவா வச்சிருக்கிற ஜிமெயில்ல ஏதாவது ரெக்கவரி இமெயில் செட் பண்ணிருந்தீங்க இல்ல கான்டாக்ட் இமெயில் செட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த இமெயில் மூலமா இன்டிமேஷன் கொடுப்பாங்க. ஒருவேளை அதெல்லாம் நீங்க செட் பண்ணாம வச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காம செட் பண்ணிக்கோங்க. அது எப்படி செட் பண்றதுன்னு தெரியலையா, அதை பத்தி டீடைல்டா வீடியோ வேணுமா அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னா அதுக்கும் ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ பண்ண முயற்சி பண்றேன். அதனால உங்களுடைய ஜிமெயில இனிமே இன்ஆக்டிவா 2 வருஷத்துக்கு மேல வச்சிருக்காதீங்க. வச்சிருந்தீங்க அப்படின்னா அது டெலிட் ஆயிடும். எதுக்காக இந்த மாதிரி ஒரு பாலிசி அப்டேட் கொண்டு வராங்க அப்படின்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஜிமெயில்ஸ் ஓபன் பண்றாங்க. எல்லா ஜிமெயிலுமே மெயின்டைன் பண்றது கிடையாது, ஒரே ஒரு ஜிமெயில் மட்டும் பர்சனல் யூஸ்க்காக வச்சுட்டு அதையே மேக்ஸிமம் சர்வீசஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு தேவையில்லாம நிறைய ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா அப்பப்போ ஒரு ஜிமெயில் ஓபன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் மறந்து போச்சு அப்படின்னு அந்த ஜிமெயில விட்டுட்டு இன்னொரு ஜிமெயில் ஐடி ஓபன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சு. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தேவையில்லாம ஓபன் பண்ணி வச்சிருக்கிற அக்கௌண்ட், இன்ஆக்டிவ்ல இருக்கிற அக்கௌண்ட், 2 வருஷத்துல ஒரு தடவை கூட ஒரு அக்கௌண்ட்டை லாகின் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு எதுக்கு அந்த அக்கௌண்ட் அப்படின்னு நினைச்சுதான் இந்த மாதிரி அக்கௌண்ட் எல்லாமே டோட்டல் டேட்டாவோட டெலிட் பண்ண போறோம் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதனால என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னா நிறைய பேர் பர்சனலான அக்கௌண்ட்டை ஆக்டிவாக தான் வச்சிருப்பாங்க, அவங்களுடைய மொபைலில் ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தனி அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. பர்சனலான விஷயங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, சோஷியல் மீடியாஸ்க்கு ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, பேங்கிங் சர்வீசஸ்க்கு ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, சில டிக்கெட் புக்கிங் வெப்சைட்ஸ், தேவையில்லாத வெப்சைட்ஸ்க்குன்னு இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் ஜிமெயில்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாத்தையுமே லாகின் பண்ண மாட்டாங்க, அந்த பர்சனல் அக்கௌண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இது ப்ராப்ளம் ஆகும். உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணுறாங்க அப்படின்னா அது கூகுள் சர்வீசஸில் இருக்கக்கூடிய டேட்டா மட்டும் டெலிட் ஆகிறது இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது இடத்துல அந்த ஜிமெயில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளாக நீங்கள் ஃபேஸ்புக்கோ இல்லை ட்விட்டருக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமுக்கோ இல்லை IRCTC ஏதோ டிக்கெட் புக்கிங் வெப்சைட்க்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதில் உங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க அப்படின்னா ஜிமெயிலை யூஸ் பண்ணி தான் ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல உங்கள் ஜிமெயில் ஐடி இல்லை டெலிட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டும் ரெக்கவர் பண்ண முடியாமல் போகும். அதனால் நீங்கள் எதுக்காவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஜிமெயிலை அந்த இடத்துல மாற்றிக்கோங்க, இல்லை இந்த ஜிமெயிலை ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி கூகுள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி எப்படிலாம் பண்ணணுமோ அதை பண்ணிக்கோங்க. இப்போ மல்டிபிள் ஜிமெயில்ஸ் வச்சிருக்கிற எல்லா ஜிமெயிலுமே எனக்கு ஆக்டிவாக இருக்கணும், டெலிட்டும் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் எல்லாரும் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் ஆட் பண்ணுவீங்க. ஒரே ஒரு அக்கௌண்ட் ஆட் பண்ணாமல் நீங்கள் எத்தனை ஜிமெயில் வச்சிருக்கீங்களோ அத்தனை ஜிமெயிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா ஜிமெயிலும் நீங்கள் எப்போல்லாம் உங்கள் மொபைலில் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் இன்டர்நெட் அக்சஸ் பண்ணுறதுனால அது வந்து ஆக்டிவில் இருக்கும், கூகுளும் அதை டெலிட் பண்ண மாட்டாங்க. மொபைலுமே ஒரு லிமிட் தான் உண்டு, 10 அக்கௌண்ட்டை என்ன போதும் ஆட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக நம்பர்ஸ் தெரியல. அதுக்கு மேலே வந்து நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் ஆட் பண்ண முடியாது. அதுக்கு மேலே அக்கௌண்ட் வச்சிருப்பீங்களா அப்படின்னு தெரியல, ஒரு சிலர் வச்சிருக்கலாம், நிறைய பேர் வச்சிருக்க மாட்டாங்க, மிஞ்சி போனால் 2-3 அந்த மாதிரி தான் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஆக்டிவாக வச்சிருக்கிறதுக்கு உங்களுடைய மொபைலில் எல்லா அக்கௌண்ட்டையும் ஆட் பண்ணி ஸோ ஆக்டிவாக வச்சுக்கோங்க, உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை சேவ் பண்ணிக்கோங்க. 2021 இந்த அப்டேட் மட்டும் தான் கொண்டு
வராங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கிடையாது. இன்னொரு முக்கியமான அப்டேட்டும் இருக்குது. உங்களுடைய கூகுள் ஃபோட்டோஸ்க்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய 15 GB வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும், அதை கவுண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் ஃபோட்டோஸ்க்கு வந்து கவுண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அப்டேட்டையும் சேஞ்ச் பண்ணுறாங்க. 15 GB நீங்கள் தாண்டும் போது நீங்கள் வந்து பே பண்ணி கூகுள் டிரைவில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மினிமம் பார்த்தீங்கன்னா 100 GB மாதத்துக்கு 130 ரூபா அப்படிங்கிற பிளான்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால் தேவைப்படுறவங்க அதையும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம், இங்கே கார்டில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இது போக இன்னொரு பாலிசி அப்டேட்டும் இருக்குது. உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டுடைய 15 GB ஸ்டோரேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நீங்கள் எதையுமே டெலிட் பண்ணல, 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்டோரேஜ் ஃபுல்லாகவே இருக்குது, இல்லை எக்ஸீட் ஆகி போகுது அப்படின்னா உங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் உங்களுடைய ஜிமெயிலில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை அவங்களே டெலிட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் அஃபீஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இன்டிமேஷன் கொடுத்துட்டு தான் டெலிட் பண்ணுவாங்க. அதனால் உங்களுடைய 15 GB ஸ்டோரேஜ் எக்ஸீட் ஆகாமலே உங்களுடைய இதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி எக்ஸீட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் வந்து மந்த்லி 130 ரூபாய் கொடுத்து கூகுள் டிரைவ் ஸ்டோரேஜ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுள் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பாலிசி அப்டேட் கொண்டு வராங்க June 1, 2021. இந்த பாலிசி அப்டேட் பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது எந்த அளவுக்கு நம்மளை அஃபெக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி லேட்டஸ்டான அப்டேட் எல்லாமே ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா டெக் படிசை எல்லா சோஷியல் மீடியாவிலே ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் அப்டேட் இன்னும் ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.